திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பட்டின பிரவேசம் அங்கே நடந்திருக்கிறது இது எல்லாமே தமிழகத்தில் ரெக்கார்டு செய்யப்பட்ட ஒரு சரித்திர உண்மை இப்போ சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அந்த ஆதீன மடத்திற்கு சென்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்காரு அதன் பின்பு ஒரு ஒரு விஷயமாக பார்க்குறோம் ஆளுநருடைய கான்வாயின் மீது கல்லடி அதில் ஒரு பிரச்சனை அதன் பின்பு ஆதீனத்தை பற்றி தவறாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் பேசுவது அதன் பின்பு பட்டின பிரவேசத்தை நடத்தக்கூடாது இதான் காரணம் என்று சொல்லுவது இதை பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் இதில் அரசியல் காரணம் இருக்கிறதுன்னு எல்லோருத்துக்குமே தெரியும் அதனால் இந்த விபரீதமான முடிவுக்கு தமிழக அரசு செல்லாமல் காலங்காலமாக பாரம்பரியமாக என்ன நடந்து கொண்டு வருகிறதோ அதில் எதற்காக தமிழக அரசு உள்ளே சென்று தடையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களினுடைய கேள்வி அதனால்தான் இன்று சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் திரு நயனானன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அரசு உடனடியாக இந்த முடிவை மறுப்பரிசீலனை செய்து பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக நானும் கூட தெரிவித்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று பட்டின பிரவேசத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நான் ஒரு மாநில தலைவராக அங்கே சென்று அந்த பல்லக்கை சுமப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் என்று தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் கார்ல போறார் அந்த டெம்போ டிராவலர்ல சுத்தி முப்பது பேர் தொங்குறாங்க இந்த பக்கம் அமைச்சர் இந்த பக்கம் அமைச்சர் பின்னாடி இரண்டு அமைச்சர் முன்னாடி இரண்டு அமைச்சர் இதெல்லாம் பாருங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி நான் சொன்ன கருத்துக்கு வந்து திராவிட கழக தலைவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார் அதாவது பல்லக்கை சோப்பதற்கு அண்ணாமலை தயாராகிவிட்டார் இது வந்து பெரியார் இதுக்குத்தான் வந்து பெரியார் தமிழக பூமியில் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கார் சரி பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நீங்கள் வச்சிருக்கீங்க ஒரு வேனில் பத்து பேர் தொத்திக்கிட்டு போகிறது சட்டசபையில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தனி மனித புகழ்ச்சி ஒரு மனிதர் நடித்த எல்லா படத்து பேர்த்தையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறது அந்த படப்பேர் யாருக்குமே தெரியாது படம் ஓடிச்சான்னு கூட நமக்கு தெரியாது அந்த படப்பேரை சொல்லி ஒன்றுன்னா சொல்கிறது இது வந்து இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு பல்லக்கை தூக்குவது பல்லக்கை தூக்குவது என்பது கையில் தூக்குறது இல்லைங்க உங்கள் மனசில் தூக்குனாலும் அது இது தான் ஆனால் ஒரு குருமார நீங்கள் பல்லக்கில் தூக்குவது ஒரு சாதாரண மனிதனை தூக்குவதற்கு சமம் கிடையாது ஒரு குருமார்கள் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட கோயில் இருக்கக்கூடிய கடவுளை சாயங்காலம் பல்லக்கில் வெளியே தூக்கி கொண்டு வருகின்றோம் நீங்கள் கடவுளாகவும் பார்க்கலாம் அவரை குருவாகவும் பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை ஒரு குரு என்பவர் கடவுளுக்கு சமம் நான் மனிதன் என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்த மாட்டேன் ஆசை பற்று எல்லாத்தையும் தாண்டியவர்கள் குருமார்கள் அதனால் இது எப்படி ஏற்றுக்கிறாங்க அதனால் நான் நிச்சயமாக விட்டுக்கொள்கின்றேன் ஒரு கூலியாக ஒரு தனி மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக அவரை தூக்கிறத பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அனுமதிக்காது ஆனால் எந்த புரிதலும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மண்ணனுடைய புரிதலே இல்லாமல் இதை எந்த ஒரு குரு மாதா அது எதுவுமே தெரியாமல் ஒரு குருவை வந்து மனிதனாக நாங்கள் தூக்குறோம் எப்படி தூக்குறோம் ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படி பார்த்தா எத்தனையோ இடத்துல நான் திமுக கட்சிக்காரங்க ஒரு ஒருத்தராக பட்டியலிடுறேன் எவ்வளவு கோயிலில் போய் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பேசுவோம் இது முழுவதுமே அரசியல் காரணம் இந்த குருமார்களை தமிழக அரசு திட்டம் போட்டு அவமானப்படுத்துகிறது ஆதீனங்களை அவமானப்படுத்துகிறது ஆதீனங்களை மிரட்டுகிறது அதற்கு மதுரை ஆதீனம் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நண்பர்கள் கொடுத்துருக்கின்றார்கள் இது அனைத்தும் கூட தமிழக அரசு உடனடியாக இந்த விபரீத விளையாட்டை கைவிட்டு விட்டு ஏன்னா இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சித்தாந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆதீனம் இருந்திருக்கு இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளாக இந்த சித்தாந்தம் தமிழக மண்ணில் இருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது புதிதாக என்ன சித்தாந்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வர்றாங்க அப்படி சொல்கிறவங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்களில் ஸ்டாலின் அவர்கள் முட்டாளுன்னு சொல்கிறாரா ஏன்னா அஞ்சு முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் தடை செய்தாரா அவர் தடை செய்யலை அப்போ நான் அவருடைய அப்பா முட்டால் இவரே ஒத்துக்கிறாரா எங்கள் அப்பா அது தெரியல நான் நல்ல எனக்கு அறிவாளி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திரும்பி பார்த்து இந்த விபரீத விளையாட்டுக்கு போகாமல் உடனடியாக ஆதீனங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து என்னுடைய கோரிக்கை முதலமைச்சரே முன்னின்று நடத்த வேண்டும் அவருடைய கடமை இது அவர் எல்லா மக்களுக்கும் தான் முதலமைச்சர் ஆதீனங்களுக்கு முதலமைச்சர் இந்துக்களுக்கு முதலமைச்சர் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் கிறிஸ்தவர்களுக்கு முதலமைச்சர் அவர் நான் நான் அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் கூட துணை நிற்போம் நீங்க திமுக அமைச்சர்ல எப்படி மண் லாரி கடத்தின தண்ணீர் அமைச்சர் ஏத்துக்கிறீங்களா ஒரு ஒரு திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனு மீடியாவை என்ன சொன்னார் ரெட் லைட் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா அதுக்கு ஒரு நாய் இதுக்கு ஒரு நியாயமா அது தனி மனித தனி மனித ஏன் விட்டுருங்களேன் அமைச்சர் உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னாரு கேட்டுருக்கா தனி மனித கருத்து அதே போல தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களே பேசினதுக்கு நான் பொறுப்பா பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்னை பொறுத்தவரை குருமார்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஆதீரங்கள் நல்லவர்கள்னு சொல்கிறோம் நீங்கள் யாராச்சும் பர்டிகுலராக ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கிற கருத்துனா அதே போல் திமுகனால் ஒருத்தர் சொல்லுவேன் நீங்கள் நிறைய இடத்துல என்ன சொல்கிறீங்க தனி மனித கருத்துதான் சொல்கிறீங்க ஏன்னா ஊடகங்களை மிகத் தவறாக பேசியிருக்காங்க நீங்கள் இன்னும் புறக்கணிக்கவே இல்லை அவங்கள அவங்க ப்ரெஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க ஏன்னா அப்பாலஜி கூட கேட்கல அவங்க ஏன்னா அப்பாலஜி கூட கேட்கல அண்ணா லாஸ்ட் டைம் ஒன்று நடந்த பொழுது நான் வருத்தம் தெரிவித்திருந்தேன் உங்களுக்கு தெரிய ஹோட்டலில் ஹோட்டலில் வந்து நம்ம வருத்தம் தெரிவித்திருந்தோம் தமிழக ஊடக நண்பர்கள் மீது ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை எந்த கட்சியுமே உங்கள் மேலே வைக்கிறோம் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன் நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை ஒரு நான்காவது பில்லராக தமிழக மக்களினுடைய குரலாக மீடியாவுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை எல்லார்த்தையும் தாண்டி உண்மையை பேசக்கூடிய உங்களுக்கு எப்படி பக்கபலமாக நிற்கிறோன்னு நீங்கள் பாருங்கள் உங்களை எந்த கட்சிக்காரங்களும் எங்கே பேசுவது விடுவதே கிடையாது அன்னை கூட யாரும் பேசும்போது கூட நாங்கள் வான் பண்ணோம் அதெல்லாம் பேசாதீங்க மீடியாவை பற்றி பேசக்கூடாது நீங்கள் யாரோ ஒரு கருத்து ஒரு கருத்து இங்கே எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜாக அந்த கட்சி எடுத்து பாருங்கள் பொத்தம் பொதுவாக பாருங்கள் யாராவது அப்படி இருக்கமா